தமிழக விபத்து காய தினத்தை முன்னிட்டு முதல் உதவி வழங்குவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செயல் விளக்கம் நடைபெற்றது. நெல்லையில் உலக விபத்து காய தினத்தை முன்னிட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செயல் விளக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார். அப்போது பேசிய ரவிச்சந்திரன், விபத்தில் பாதிக்கப்பட்ட நபருக்கு காலதாமதமின்றி உடனடியாக முதலுதவி செய்ய வேண்டும், காயமடைந்த நபரின் மனதை பலப்படுத்தும் வகையில் ஆறுதலாக பேச வேண்டும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை செவிலியர்கள் முதல் உதவி வழங்குவது குறித்து உறுதிமொழியை மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்ப அவர் பதில் அளிக்கல, சரியா? இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறாங்க பாருங்க, எல்லாரும் மார்பில் ஏதாவது அசைவு இருக்கான்னு சார் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் சுவாசிக்கிறான்னு கேட்கறதுக்காக உங்களுடைய காதை அவனுடைய வாயின் மேல் வைக்கணும். அதுக்கு பிறகு ஒரு உறுதியான தட்டையான மேற்பரப்பில் படுக்க வைக்கணும். அந்த பேஷண்ட வந்து நல்ல தட்டையான உறுதியான ஒரு ஃபிளாட் இதில் வந்து படுக்க வைக்கணும். அப்போதான் சிபிஆர் பண்ணும். சிபிஆருக்கு தமிழ் வந்து இதய இயக்க நீராளியும் நெற்றியில் வைக்கவும். சார் எப்படி நெற்றியில் வைக்கிறாங்க, போர்ட்ல வைக்கிறாங்க நெற்றியில் வைக்க, உங்களுடைய இரண்டு விரல்களை அவருடைய கீழ்த்தாடையின் நுனியில் வைத்து தலையை பின்புறமாக மென்மையாக சரி வாய்க்கு மேல் வைத்து இரண்டு மெதுவான சுவாசங்களை கொடுக்க வேண்டும். அவருடைய மூக்கை கிள்ளி உங்களுடைய வாயே அவனுடைய என்ன செய்யணும், ஆம்புலன்ஸ் வந்து பக்கத்துல வர்றது வரைக்கும், நோயாளி மீண்டும் சுவாசிக்க தொடங்குற வரைக்கும் இந்த 30 மார்பு அழுத்தங்களையும் இரண்டு சுவாசங்களையும் தொடர்ந்து கொடுக்கவும். இப்ப உதவிக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னு வச்சுங்க, இப்ப ஒரு நாள் இருக்காங்க, ஓகே, இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் மார்பு அழுத்தமும் சுவாசமும் மாறி மாறி கொள்ளலாம், சரியா? அடுத்து வந்து ரெக்கவரி ஸ்டேஜ். இப்ப நம்ம கொடுத்துட்டோம், அவர் ஸ்டேபிள் ஆகிட்டாரு, இப்ப சிபிஆர் கொடுத்த பிறகு சுவாசிக்க தொடங்க.